அன்ஷிதாவை தொடர்ந்து அடுத்த அழுகையை ஆரம்பித்தாங்க சாஞ்சனா. நாமினேஷனில் அவங்க காப்பாற்றப்பட்டதுனால வருத்தம் போல இருக்குது. நான் ஒரு த்ரோபால் பிளேயர், பந்து எறிகிற ஆட்டத்துக்கு நான் அனுப்பியிருக்கலாம், இந்த மாதிரி அவங்க கண்ணை கசக்க முன்னமே சொல்லியிருக்க வேண்டியது தானே. சரி விடு, இன்னமும் எத்தனையோ ஆட்டம் இருக்குது, இந்த மாதிரி மற்ற பெண்கள் எல்லாமே சாஞ்சனாவை சமாதானப்படுத்துனாங்க. நீ என்னை பார்த்து சிரிச்ச, எனக்கு ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரி இன்னொரு பக்கம் தர்ஷாவும் ஒரு அழுகையை போட்டாங்க. சாரிடா, எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டா எப்படி, இந்த மாதிரி ஜாக்லின் சமாதானப்படுத்துனாங்க. இந்த வாரம் முழுவதுமே சிறப்பாக பங்கேற்றவங்களை ஒவ்வொரு டீம்ல இருந்துமே தேர்ந்தெடுக்கணும். ஸோ எலிமினேஷன் அபாய கட்டத்தில் இருந்த ரஞ்சித்தை இன்னமும் சில வாரங்களுக்காச்சும் அசைக்க முடியாது போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா இந்த மியூசிக் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களினுடைய ஆதரவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரஞ்சித்துக்கு கூடியிருக்குது. எங்களை விடவும் யூத்தாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் டீமே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வந்துட்டு பாராட்டுது. ஆக இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரஞ்சித்து தான். ஸோ பெண்கள் அணியில் மெஜாரிட்டியான வாக்குகளை பெற்று பெஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்வானாங்க தர்ஷிகா. ஒரு சிறந்த லீடராக இருக்கிறாங்களா. ஆக ரஞ்சித்தும் தர்ஷிகாவும் அடுத்த வார தலைவர் போட்டிக்கு தகுதியாக இருக்கிறாங்க. அடுத்தது வில்லங்கமான ஒரு தேர்வு, வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர். ஸோ விளக்கெண்ணையை குடித்தது போல் மக்கள் சங்கடப்பட்டு முகத்தை வச்சுக்கிட்டாங்க. ஆண்கள் சைடில் சந்தேகமே இல்லாமல் அர்ணாவோட பெயர் மெஜாரிட்டியாக வந்துச்சு. பிக் பாஸ் கேமரா டீம் சும்மா இருக்குமா, சரியாக அன்ஷிதாவுக்கு க்ளோஸ் அப் வச்சாங்க. அவங்களுடைய முகத்தில் மெலிதாக கண்ணீர் தெரிஞ்சிச்சு. பெண்கள் அணியினுடைய வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சந்தேகமே இல்லாமல் சாஞ்சனாவினுடைய பெயரை பலருமே சொன்னாங்க. சௌந்தர்யா ஜஸ்ட் எஸ்கேப். பாவம் சாஞ்சனாவினுடைய முகம் பார்த்தீங்கன்னா சோகத்தில் ஆழ்ந்தது. ஸோ ரீஎன்ட்ரி அப்போ அவங்க காட்டின ஓவர் உற்சாகம் அவங்களுக்கே இப்போ வினையாக வந்து சேர்ந்துருச்சு. அடுத்த அழுகைக்கான அஸ்திவாரத்தை போட்டவங்க பவித்ரா. பெஸ்ட் பர்ஃபார்மரில் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்க கண்ணீர் சிந்தினப்படியே சொல்ல, ஆமாம் நீ கேப்டன் டாஸ்கில் நல்லா பண்ணலை, தோணவே இல்லை பாரு, இந்த மாதிரி ஆனந்தி சமாதானப்படுத்துனாங்க. ஆமாம் இல்லை, இந்த மாதிரி தர்ஷிகாவும் ஆமோதித்தாங்க. ஜெஃப்ரியோட வாக்கிங் போயிட்டு இருந்த சௌந்தர்யா நிராகரிப்போட வேதனையோட பேசின வார்த்தைகளில் உண்மையான வழி தெரிஞ்சுது. வெற்றி பெற்றவனோட வியர்வைக்கு நிகரானது தோல்வி அடைந்தவனுடைய கண்ணீர். இவங்களாம் ஒரு பேரை சொல்லி சொல்லியே ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. மற்றவங்களும் அதையே சொல்லுவாங்க, சுயபுத்தியே இருக்காது, நமக்கோ வாய் பேசவே வராது, டாஸ்கில் வாய்ப்பு கொடுத்தாதனா ஆட முடியும், பிச்சையாக எடுக்க முடியும், இந்த மாதிரியெல்லாம் அணந்துறாங்க சௌந்தர்யா. ஆனால் சந்தர்ப்பத்துக்காக சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்றதே புத்திசாலித்தனம். மோசமான பங்களிப்பாளர்களாக தேர்வான அர்ணவ் அண்ட் சாஞ்சனாவினுடைய கைகளில் கயிறு போட்டு பிணைக்கப்பட்டுச்சு. அறிவிப்பு வர்ற வரைக்குமே அவங்க அந்த கைத்தோட தான் இருக்கணுமா. இதே தண்டனையை அன்ஷிதாவோட தந்திருந்தாங்க அப்படின்னா அர்ணவ் ஹாப்பியாக இருப்பார். எனிவே, ஆனால் தூங்கும்போது கூட அந்த கைத்தை கலற்றக்கூடாது அப்படிங்கிற விதி எல்லாமே ஓவராக இருந்துச்சு. நானும் இந்த கேமை கேமாக பார்த்துருக்கணும், நட்பை எல்லாமே பார்த்துருக்கக்கூடாது, இந்த மாதிரி பவித்ரா இன்னமும் அழுகையை தொடர, என்னடி இவ இப்படி சொல்கிறா, இந்த மாதிரி தர்ஷிகா அதிர்ச்சியா, சரி விடு இப்போ அவள் அப்செட்டில் இருக்கா, அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த மாதிரி சரியாக ஆலோசனை சொன்னாங்க ஆனந்தி. ஸோ இன்னைக்கு பஞ்சாயத்தினால் எதனா குறும்படம் இருந்தால் நீங்கள் மட்டுமே தனியாக பார்க்காம எங்களுக்கும் காமிச்சு எதனையா பரபரப்பாக செஞ்சுடுவீங்க விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரத்தில் வெளியேறது பார்த்தீங்க அப்படின்னா அர்ணவ் தான். ஸோ இனி அர்ணவ் இல்லாமல் அன்ஷிதா அவங்களுடைய ஆட்டத்தை தனியாக ஆட போகிறாங்க. ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.